உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் திஸ் இஸ் மீன்ஸ் அண்ட் கணிதம் கடினமில்ல மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல் நீங்கள் வந்து எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல சிக்ஸ் சம் பார்க்க போகிறோம் இந்த சம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளான மெத்தட் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டீச் பண்ணுறோம் அது இதை விட உங்களுக்கு சிம்பிளான மெத்தட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்லஸ் ஆஃப் இஜட் மைனஸ் டூ பை இஜட் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க

இஜட் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தெரியும் மாலஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் மாலில் ஸ்கூலில் என்ன இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த மாலஸை நான் கேன்சல் பண்ணால் இது என்ன பண்ணலாம் ரெண்டாக பிரிச்சு எழுதலாம் என்னென்னா ஒரு பார்ட் வந்து ப்ளஸ் பார்ட்டை எடுத்துக்கிறேன் இஜட் மைனஸ் டூ பை இசட் ஈக்குவல் டு டூ இது வந்து என்னது ப்ளஸ் பார்ட் அதாவது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்குள்ளே இருக்கும் இது ஒரு பார்ட்டு சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மைனஸ் பார்ட்டு இஜட் மைனஸ் டூ பை இஜட் ஈக்குவல் டு டூ இதுலேருந்தே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் என்னன்னா கிரேட்டஸ்ட் அப்படின்னா எந்த சைடு இருக்கும் பாசிட்டிவ் சைடு தான் இருக்கும் லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருக்கும் நெகட்டிவ் சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கிரேட்டஸ்ட்னால் என்ன இருக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடோட ஒரு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும் லீஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் ஏன் சப்போஸ் என்ன பண்ணலாம் பாசிட்டிவ் வேல்யூவில் என்ன பண்ணலாம் ஒரு லீஸ்ட் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கேன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாலை எடுத்துருக்கோம் மாலை செடுத்தால் உள்ளே என்ன இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சு அதில் எது கிரேட்டஸ்ட் எது லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு என்ன ஆகிடுச்சு சம் ஓவர் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இந்த ப்ளஸ் சைடாக முடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு மாலை எடுத்தாச்சு ரெண்டுமே இதில் இருக்கு ப்ராக்கெட்டில் இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா கீழே என்ன இருக்குது இஜெட் இருக்குது இதுக்கு எல்சியம் எடுத்தால் என்ன வரும் பாருங்க எல்சியம் வந்து இஜெட்னு வச்சோம்னா இதை கிராஸ் மல்டிவேட் பண்ணால் இஜட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் டு டூன்னு ஆயிரும் இப்போ என்ன பண்ணுங்க இந்த இட்ஜெட் அந்த பக்கம் போச்சு என்ன ஆயிரும் இட்ஜெட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் டு டூ இஜெட் இப்போ என்ன பண்ணுவோம் ஏன்னா இந்த இஜெட் அந்த மல்டிப்ளை ஆயிரும் இப்போ இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அப்போ இட்ஜெட் ஸ்கொயர் இங்கே என்ன பாசிட்டிவாக இருக்கு இந்த பக்கம் வந்தால் நெகட்டிவ் ஆயிரும் மைனஸ் டூ இஜெட் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு இதை டீ டேபிள் போட முடியும் ஃபேக்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஃபேக்ட்ரேஷன் என்ன பண்ண பண்ண என்ன பண்ண முடியாதுனா இங்கே டேரெக்டாக ஃபேக்ட்ரேஷன் போட முடியாது அப்போ டேரெக்டாக ஃபேக்ட்ரிஷன் போட முடியாதுனா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபேக்ட்ரீஷன் ஒன்றாகனா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்ட்ரேஷன் போட போகிறோம் இப்போ என்ன பண்ண போனால் இந்த இதுதான் இந்த இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஈக்வேஷன் தான் நம்ம ஃபேக்ட்ரிஷன் பண்ணுறோம் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் தான் நம்ம ஞாபகத்தில் இருக்கும் அதே மாதிரி இங்கே இஜட் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க வேல்யூ ஏ அடுத்து இசட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ பி கான்சென்ட் வந்து சி அதை தான் ஏ ஈக்குவல் டு ஒன்று பி ஈக்குவல் டு மைனஸ் டூ சி ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு எடுத்துகிட்டு எழுதிருக்கோம் அப்படியே இருக்கிற வேல்யூ என்ன பண்ணுறோம் ஃபார்முலாம் சப்ஸ்ட் பண்ணி எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இதை சிம்ப்ளே பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ வேணாயிரும் ப்ளஸ் டூ ஆயிரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் இங்கே பாருங்கள் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்ன ஆயிடும் ப்ளஸ் எயிட்டு டிவைடட் பை டூ அப்போ டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்ன வரும் டுவெல் வரும் டுவெலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டூ ரூட் த்ரீ கிடைக்கும் இப்போ டிவைடட் பை டூ வந்து என்ன பண்ணலாம் டூவை வெளியே எடுத்துடலாம் டூவை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை டூன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா டூ டூ கேன்சல் ஆகிரும் அப்போ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீனு கிடச்சிருக்கு இப்போ என்னென்னா இது வந்து என்ன பாசிட்டிவ் சைட் நான் ஏற்கனவே சொன்னே பாசிட்டிவ் சைட் என்ன இருக்கும் கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதில் இப்போ சப்போஸ் இங்கே இப்போ இதை வந்து என்ன என்ன பண்ணலாம்னா ரெண்டு வேல்யூ எழுதலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் மார்லெஸ் ஆஃப் பீச்சர் தான் கண்டுபிடிக்கணும் இருந்து ஒரு வேல்யூ எடுத்தாவே இது என்னாக இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ இந்த வேல்யூ ஓகே இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ரூட் த்ரீனு இருக்கும் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ என்ன வரும் ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூன்னு கிடைக்கும் அப்போ இது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும் அப்போ இது நமக்கு என்ன அது ஆன்சரில் வராது அதனால் என்னது கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்போ என்ன பண்ணியாச்சு ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ஒன்று தான் அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூ இதுன்னு சொல்லியாச்சு அது போகிறோம்னா லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வரும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வந்து பார்த்திங்கனா பாசிட்டிவ் சைடு கண்டுபிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா மாலஸ்லேருந்து எடுக்கும்போது நெகட்டிவ் அதாவது ப ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் சைட் இப்போ இந்த நெகட்டிவ் வெளியே வச்சுக்கோம் இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா ஒரு இஜட்டு அப்போ எனக்கு என்ன இருக்கும் இஜட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் என்ன இருக்கும் டூ அப்படின்னு இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த நெகட்டிவாக உள்ளே மல்டிபில் பண்ணால் மைனஸ் இட்ஜட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஈக்குவல்டு இந்த இஜட் அந்த பக்கம் பிடிச்சாயிரம் டூ இஜெட் ஆயிடும் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த வேல்யூ ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க அப்போ மைனஸ் இட்ஜெட்டு மைனஸ் டூ இட்ஜெட்டு ப்ளஸ் டூ ஈக்குவல்டு ஜீரோ ஆயிரும் இப்போ என்ன பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் மைனனால் மல்டிபில் பண்ணால் இட்ஜெட் ஸ்கொயர் முன்னாடி என்ன கூட மைனஸ் இருக்கவே தேவை இல்லை அது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ மைனஸால் எல்லாத்தையும் மல்டிபல் பண்ணணும்னா இட்ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இஜட் மைனஸ் டூ இக்குவல்டு என்னாவது ஜீரோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டீ டேபிள் போட்டு என்ன பண்ண முடியாது ஃபேக்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்போ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன் என்ன ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட 1 என்னாவது ஒன்று வேல் 2 டூ சியோட வேல்யூ மைனஸ் டூ இதெல்லாம் இங்கே சப்ஸூட் பண்ணோம்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் என்ன வரும் ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போ ஃபோர் வச்சுக்குவோம் ஏவோட வேல்யூ ஒன்று சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 டூ by பை டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ ஒன்று அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்ன ஆயிருன்னா ஃபோர் இங்கே இருக்குது மைனஸ் என்னது மைனஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ என்ன ஆயிருந்தோம் ப்ளஸ் எய்ட்டு அப்போ ஃபோர் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை டூ அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டோல் வரும் டோலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரும் டூ ரூட் த்ரீ டிவைடட் பை டூ இதுலேருந்து என்ன பண்ணுங்கள் டூவை வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடட் பை டூ இப்போ டூ டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு கிடச்சிருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ இப்போ என்னென்னா இதுலேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு ரெண்டு வேல்யூ இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம கண்டுபிடிக்கிறது மால்லஸ் ஆஃப் இசட் மாலஸ் ஆஃப் இஜெட்னா கண்டிப்பாக அது என்ன நம்பராக இருக்கணும் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும் அப்போ இது ரெண்டில் எது பாசிட்டிவ் நம்பர்னு நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும் அப்போ இதுலேருந்து எத்தனை வேல்யூ எழுதுலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் இந்த வேல்யூ என்னவாக இருக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும் அப்போ அது வராது அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு ரூட் த்ரீ அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ எப்படி எழுதுனா ரூட் த்ரீ மைனஸ் ஒன் ரூட் த்ரீயோட வேல்யூ தெரியும் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ மைனஸ் ஒன் அப்போ என்ன வரும் பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூனு வரும் அப்போ எந்த வேல்யூ லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் இதுதான் என்னது லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும் ஒழுங்காக நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரித்து எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்வேஷன் கண்டுபிடிக்கணும் ஃபேக்ட்ரேஷன் பண்ணுறோம் ஈஸியாக நம்ம போட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமம் வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம் அரை இந்த விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ